ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹைதராபாத் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்குங்க. குட்டி வெங்காய கூரா இதை செஞ்சிடலாம் செம்ம ஜோரா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு எஸ்எம்ஜி கிச்சன். வாங்க இப்போ கடலை போட்டலாம். ஃபோனில் இல்லைங்க, பேனில் வாங்க சொன்னேன். இது கூட 50 கிராம் எல்லையும் சேர்த்து 50 கிராம் நிலக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர அளவு. இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது கூட ஒரு 4 காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்தளவு தேவையோ அந்தளவு சில்லி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது ஆறட்டும். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 சிறிய துண்டு பட்டை, 4 கிராம்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். இதுவும் வாசனை வரளவு வறுத்து விட்டு இது கூட ஒரு கப்பளவு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இதை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரளவு இதை வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதையும் ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துறேன். எள் நிலக்கடலை நம்ம தேங்காய் துருவல் மல்லி பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து வறுத்தோம்ல அது, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட சிறிய துண்டு இஞ்சி 2 துண்டு போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 5 பூண்டு பொருட்கள், 1-2 வெங்காயமும் சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப்பளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இருக்கட்டும். 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த 4 பகுதியாக கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் சேர்த்துடலாம். அப்போ தான் தண்ணியில் சேர்த்து தான் கருக்காமல் இருக்கும். இப்போ எல்லா 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சிடறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வெட்டி போட்ட கத்திரிக்காய்க்கு மருந்து போட்டுடலாம். நம்ம அரைச்ச மசாலாவை உள்ளே தடவிடலாம். இதே போல் எல்லா கத்திரிக்காயிலையும் எடுத்து வச்சுட்டு இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொரிய விட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய்க்கீரி இது கூட சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவு காண்டு காண்டு காட்டி வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாயிலே இது நல்லா வதங்கி வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இன்னும் நல்லா வதங்கி வரணும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மீதம் இருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு லெமன் அளவை விட கம்மியாகவே ஒரு புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி இது கூட சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கூட சேர்த்துடலாம். சேர்த்து மறுபடியும் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கொதி வந்துருச்சு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து கம்ம கம்மனு வாசனையோட சூப்பராக அடியாயிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ஹைதராபாத்தி ரெசிபி குட்டி வெங்காய கூரா செஞ்சாச்சு செம்ம ஜோரா. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.